வணக்கம் நண்பர்களே, ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய துணையெழுத்து புத்தகம் கட்டுரை 5, காணாமல் போவது எப்படி. ஆசிரியருக்கு ரொம்ப சிறு வயதில் ஒரு பயம் இருந்திருக்கு, எங்கே நம்ம காணாமல் போயிடுவோமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வளர்ந்து பெருசாகி வீட்டிலேருந்து கோவிச்சுக்கிட்டு அவரே வேணும்னே காணாமல் போயிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கட்டுரையில் எழுதியிருக்காரு. வாங்க படிக்கலாம். கட்டுரை 5, காணாமல் போவது எப்படி. ஒருமுறை நர்மதா ஆற்றின் கரையில் நான் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளம்பெண் ஆற்றின் பிரம்மாண்டமான சுழிப்பை கண்டு மிரட்சியுற்றவளாக, வேண்டாம்ப்பா பயமா இருக்கு என்று சிறுமியைப் போல நடுக்கமுற்றவளாக சத்தமிட்டபடி விலகி நின்றாள். புதிதாக மனமாகி வந்திருக்கிறாள் என்பது அவளது கண்ண சிவப்பிலும் திருமாங்கல்யத்தின் மெருகிலும் தெரிந்தது. கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு வேட்டையில் பாயும் மிருகமென ஓடும் நதியை பார்த்தபடியே இருந்தாள். படித்துறையில் நின்றபடி அந்த பெண்ணை தண்ணீருனுள் இறக்கிவிடுவதற்காக அவளது கணவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். பயமா இருக்குப்பா பயமா இருக்குப்பா என அதே வார்த்தை மாறாமல் சொல்லியபடி இருந்தாள். பயம், இந்த ஒரு சொல் எனக்குள்ளாக எத்தனை வருடம் ஒளிந்திருக்கிறது. உடலில் உள்ள மச்சத்தை போல எப்போதும் கூடவே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு விருப்பமான பயத்தை கொண்டிருக்கிறோம். பயத்துக்கு ஒருபோதும் வயதாவதே இல்லை. தட்டில் சாதம் பிசைந்து ஊட்டும்போது கூடவே பயமும் சேர்ந்து ஊட்டப்பட்டிருக்கிறோம். பயம் ஒரு மாயப்பூவென எங்கும் வளர்ந்திருக்கிறது. சிறியதும் பெரியதுமாக எத்தனையோ பயங்கள் நம் கூடவே வளர்கின்றன. பயத்தை வெல்ல வழிதேடி புறப்பட்டவர்கள் எவரும் அதன் கால் சுவடை கண்டிருக்கிறார்களே அன்றி நேர்கொண்டு வெல்ல முடிந்ததில்லை. பயத்தை ஏற்றுக்கொண்டு கடந்து போவது மட்டும்தான் அதை வெல்லும் ஒரே வழி. பழுத்து போன இலை மரத்தை விட்டு உதிர்ந்து விடுவது போல நாட்கள் கடந்து போக போக சில பயங்கள் தானாகவே உதிர்ந்து விடுகின்றன. ஆனாலும் பயத்தின் கரைப்படியாத மனிதன் எவனும் உலகில் இல்லை. பால்ய காலம்தான் பயத்தின் விளைநிலம். பயத்தை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் நட்பு தேவையாக இருக்கிறது. சிறுவர்கள் பெரும்பாலும் பயத்தை தான் கதைகளாக உருமாற்றி பேசிக்கொள்கிறார்கள். பகலில் பார்த்த பூனையை இரவில் பார்க்கும் பொழுது பயமாகிவிடுவது புதிராக இருக்கும். நானும் பயத்தால் நிரம்பி இருக்கிறேன். அதில் ஒன்று நான் காணாமல் போய்விடுவேன் என்பது. இந்த பயம் உண்டாவதற்கு வீட்டில் முன்காரணிகள் நிறைய இருந்தன. ஓவிய ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்த பெரியப்பா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் சகோதரிக்கு மயில் படம் வரைந்து கொடுத்துவிட்டு போனவர். வீடு போய் சேரவே இல்லை. இதுநாள் வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாலை விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்டு மனத்தடுமாற்றம் கொண்ட எனது சித்தப்பா மருத்துவ சிகிச்சை பெற்று குணமாகி வீடு வந்து சேர்ந்த பிறகு ஒரு நாளில் காய்கறி வாங்க போனவர் இன்றும் வீடு வந்து சேரவில்லை. காணாமல் போகிறவர்கள் சகஜமாகிவிட்ட குடும்பத்தில் ஒவ்வொருவரும் காணாமல் போய்விடுவார்களோ என்ற பயம் இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. 4 வயதான போது நான் ஒருமுறை காணாமல் போயிருக்கிறேன். சித்தியின் வீட்டுக்கு போன போது அழகர் திருவிழாவிற்கு போயிருந்தேன். கூட்டத்தின் நெருக்கடிக்குள்ளாக கயிறு அறுபட்டு வானில் பறந்து கொண்டிருக்கும் ஆப்பிள் நிற பலூனை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தேன். என் விரலை பிடித்திருந்த கை எப்போது விலகிப்போனது என தெரியவில்லை. மெதுவாக தண்ணீர் மணலில் ஓடி மறைவதைப் போல சித்தி என்னை விலகிப்போயிருந்தாள். பலூன் தலைகளுக்கு மேலாக சுற்றி கொண்டே இருந்தது. ஆற்றில் ஊற்று தோண்டி தண்ணீர் குடித்து கொண்டிருந்தவர்கள் மீது மோதி மண்ணில் விழுந்தபோதுதான் நான் தனியாக விழுந்து கிடப்பது நினைவுக்கு வந்தது. பயத்தோடு எழுந்து கூட்டத்துக்குள் சித்தியை தேடினேன். ஆற்றுக்குள் இருந்த இறைச்சலில் எனது குரல் கேட்கவே இல்லை. ஈர மணலில் ஓடி ஓடி கால்களில் மண்ணேறிவிட்டது. என் வீட்டுக்கு எப்படி போவது? கூட்டத்துக்குள் எங்கே இருக்கிறார்கள் என்னோடு வந்தவர்கள்? பயம் மெதுவாக ஒரு எறும்பு ஊர்வதைப் போல் உடம்பில் ஏறத் துவங்கி உடம்பெங்கும் வேதனையை உண்டாக்கியது. தெரிந்த விஷயங்கள் முகங்கள் யாவும் மறந்துவிட்டது போல அழுகை மட்டுமே எஞ்சியிருந்தது. வாய்விட்டு அழத் துவங்கினேன். அழுகையைப் போல நம்மை காப்பாற்றும் சாதனம் எதுவும் உலகில் இல்லை என்று அப்போதுதான் தெரிந்து கொண்டேன். மிகுந்த சத்தத்தோடு நான் அழுவதை ஒருவன் கவனித்திருக்க வேண்டும். அவன் என் அருகில் வந்து எதற்காக அழுகிறாய் என கேட்டான். அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவன் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு கேவி கேவி அழுதேன். தண்ணீர் பந்து விற்பவர்களிடமிருந்து ஒரு பந்து வாங்கி தந்தான். என் அழுகை சற்றே அடங்கியது. அவன் மெதுவாக என் தாடையை பிடித்து கொண்டு எதற்காக அழுகிறாய் என்று மீண்டும் கேட்டான். சொல்ல முடியாதபடி பெருமூச்சு வந்தது. வழியில்லாமல் விசும்பினேன். அப்போது என்னிடம் வேறு பாஷை இல்லை. ஆற்றுக்குள்ளாக அவன் என்னை கூட்டிக் கொண்டு அலைந்தான். சித்தியை காணவில்லை.
பனைமரத்தடியிலிருந்த மணர்த்திட்டு ஒன்றில் என்னை உட்கார வைத்துவிட்டு ஊற்று தண்ணீரை குடிக்கப் போனான். சித்தியின் வீட்டருகே இருந்த பெண்ணொருத்தி யாரோடோ பேசிக்கொண்டு ஊற்று தண்ணீரை தூக்குவாளியில் மோந்து கொண்டு என்னை கடந்து போய் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மறுநிமிஷம் கத்தியபடி ஓடி அவளது கால்களை கட்டி கொண்டேன். அவள் என்னை அள்ளி எடுத்து கொண்டு, "என்னடா எங்கவும் சித்தி?" எனக் கேட்டாள். வார்த்தைகள் யாவும் மறந்து போய்விட்டன. ஒரு சொல் கூட என்னிடமில்லை. அவள் என் தலையை தடவிவிட்டபடியே தூக்குவாளியில் இருந்த தண்ணீரை குடிக்கத் தந்தாள். மூசு மூசு என தண்ணீரை மண்டினேன். ஆற்றில் இறைச்சல் அடங்கிவிட்டது போல் இருந்தது. என் கைகளை பிடித்து கூட்டிப் போனாள். திருவிழா கூட்டத்துக்குள் கலந்து போனோம். என்னை தேடி அலைந்து களைந்த கேசமும் பதற்றமுமாக சித்தி மணல் திட்டில் நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் இறுக்கிக் கொண்டு கத்தி அழத் தொடங்கினாள். சமாதானம் அடையும் அளவு அழுதாள். வீடு திரும்பும் போது டவுசர் பையில் இருந்த தண்ணீர் பந்தை கையில் எடுத்து விளையாடிபடி வந்தேன். அன்றிரவில் வீடே என்னை அதிசயம் போல பார்த்தது. காணாமல் போய்விட்டால் எப்படி வீட்டின் முகவரியை சரியாக சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகளும் நகைக்காக திருடிக்கொண்டு போகப்பட்டு பிச்சைக்காரர்களாக வேறு ஊர்களில் விற்கப்பட்ட சிறுவர்களின் கதைகளும் இரவெல்லாம் பேசி கலைந்தன. வீட்டில் இருந்த யாரும் பந்தை எனக்கு யார் வாங்கி தந்தது என்று கேட்கவே இல்லை. ஏனோ அன்றிரவில் தோன்றியது. பனையடி மணல் திட்டில் என்னை உட்கார வைத்து ஊற்று தண்ணீர் குடிக்கப் போனவன் திரும்பி வந்தபோது அவனிடமிருந்து நான் காணாமல் போயிருந்தேன் அல்லவா? அவன் என்னை தேடுவானா? அவனிடம் சொல்லிக் கொள்ளாமலே ஏன் வந்தேன்? அவன் எதற்காக எனக்கு பந்து வாங்கி தந்தான்? அவன் யாரையாவது தொலைத்திருப்பானா? இதையெல்லாம் யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? எனது 18 வயதில் நான் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று விரும்பினேன். அப்போது வீடுதான் பயமாக இருந்தது. வீட்டின் நியதிகள், ஒழுக்க வரம்புகள், கட்டுப்பாடுகள் வீட்டை பற்றி எப்போது நினைத்தாலும் பயம் கொள்ள செய்தது. இதற்காக காணாமல் போவதற்காக சில திட்டங்களை உருவாக்கி கொண்டேன். இப்படியான எனது ஆசைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஒரு புத்தகம். ராகுல்ஜியின் ஊர் சுற்றி புராணம் என்ற அந்த சுயசரிதை நூலை படித்தபோது ராகுல்ஜி வீட்டிலிருந்து காணாமல் போவதுதான் ஊர் சுற்றி மேற்கொள்ள வேண்டிய முதல் செயல் என்று எழுதியிருந்தார். ஓடிப்போவது என்றால் நிச்சயம் நாம் அறியாத இடத்துக்கு போய்விட வேண்டும். அது எங்கே என்று தெரியவில்லை. முடிவாக 4 சொற்களில் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு முதலில் கன்னியாகுமரிக்கு போய்விடலாம், பிறகு அங்கே முடிவு செய்து கொள்ளலாம் என்று புறப்பட்டேன். கன்னியாகுமரி போய் இறங்கிய போது பின்னிரவாக இருந்தது. கடலின் அண்மைக்கு போன போதும் அதன் பிரம்மாண்டம் தெரியவில்லை. கடற்கரை மணலில் படுத்து கொண்டேன். வீட்டில் உள்ளவர்கள் காலையில்தான் என்னை தேடத் துவங்குவார்கள். அவர்கள் தேடி எங்கே முதலில் விசாரிப்பார்கள், யாரிடம் கேட்பார்கள் என்று மனம் ஊரையே சுற்றி கொண்டு வந்தது. யாரும் அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மொட்டையடித்து கொண்டேன். எனக்கே என்னை காண யாரோ போலிருந்தது. வெயிலில் வெளியே சுற்றி கொண்டிருக்க மனதின்றி ஒரு அறையை எடுத்து தங்கிக் கொள்ளலாம் என்று லாஜுக்கு சென்று வேறு பெயர் முகவரி கொடுத்துவிட்டு அறையில் தங்கிக் கொண்ட போதும் நான் காணாமல் போனவன் என்பது பெருமிதமாக இருந்தது. லாஜின் மரக்கட்டிலில் படுத்து கொண்டு எனக்கு முன்பாக வீட்டை விலக்கிப் போன கௌதம புத்தரை நினைத்து கொண்டேன். வழியில் படிப்பதற்காக புத்தசாரம் என்ற புத்தகத்தை வைத்திருந்தேன். அதன் அட்டையில் இருந்த மஞ்சள் நிற புத்தர் புன்னகை தவழ என்னை பார்த்து கொண்டிருந்தார். கடல் சத்தம் கேட்கும் அறையில் படுத்து கொண்டு வாசிக்க துவங்கினேன். உறங்கும் தன் குழந்தையை முத்தமிட்டுவிட்டு வீட்டை துறந்து வெளியேறுகிறார் புத்தர். வாசிக்க வாசிக்க அந்த ஒரு இரவு கண்முன்னே தோன்றுகிறது. மனம் எதையெதையோ யோசிக்கிறது. புத்தர் அதன் பிறகு யாரையும் முத்தமிடவே இல்லை. அவரது உதட்டிலிருந்து கடைசி முத்தத்தை தனது குழந்தைக்கு கொடுத்துவிட்டார். கௌதமனின் உதட்டில் இருந்த முத்தங்கள் யாவும் உறைந்து புன்னகையாகிவிட்டன. கௌதம புத்தரின் புத்தகத்தை மார்பில் கிடத்தியபடியே கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். உலகமெங்கும் காணாமல் போனவர்கள் ஒரு கூட்டமாக ஏதேதோ நகரங்களில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களில் நானும் ஒருவன். இப்படியே சுற்றித் திரிந்து கடலோடியாகவோ துறவியாகவோ சாகசக்காரனாகவோ என்றோ ஒரு நாள் வீடு திரும்புவேன். ஒருவேளை நான் ஞானியாக கூடும், அல்லது ஒருவேளை சூதாடியாகலாம், ஒருவேளை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் பணத்திலே புரளக்கூடும். இப்படியாக இரவு வரும் வரை கற்பனை செய்து கொண்டே இருந்தேன். அன்றிரவு தூக்கம் வரவே இல்லை. மாறாக துர்சொப்பனங்களே நுரைத்தன. மறுநாள் பகலில் கன்னியாகுமரியில் சுற்றி அலைந்தபோது கையிலிருந்த காசு வற்றி கொண்டிருந்தது.
அறையை காலி செய்துவிட்டு பசியோடு வெயிலோடு அலைந்து கொண்டிருந்தேன். விவேகானந்தரின் தியான மண்டப குளிர்ச்சியில் கண்களை மூடினால் வீடும் சகோதரிகளுமே நினைவுக்கு வருகிறார்கள். என் அருகிலே நடப்பது போல வீட்டின் காட்சிகள் துல்லியமாக தெரிகின்றன. கத்திரிக்காய் வதங்கும் வாசம் கூட நினைவில் மணக்கிறது. ஏனோ காணாமல் போவது பற்றி நினைக்க நினைக்க மெதுவாக பயமும் குழப்பமும் உண்டாகத் தொடங்கியது. அந்த பயம் மெதுவாக தலைக்கு ஏறி உடனே வீட்டுக்கு போய்விட வேண்டும், இல்லாவிட்டால் வீட்டுக்கே திரும்ப போய்விட முடியாமல் ஆகக்கூடும் என தோன்றியது. கையிலிருந்த பணத்தை செலவழித்து விட்டேன். ஊருக்கு போவதற்கு என்னிடம் பணமில்லை, யாரிடம் கேட்பது என்றும் தெரியவில்லை. கன்னியாகுமரியில் பயணிகள் வந்திறங்கும் இடத்தருகே நின்று கொண்டே இருந்தேன். ஒரு பகல் இரவு வேறிடம் போகவே இல்லை. கடலும் அலை சத்தமும் என்னை பரிகசிப்பை போல் இருந்தது. ஒரு எட்டில் தாவி வீட்டின் முன்னால் குதித்துவிடக்கூடாதா என மனம் ஏங்க துவங்கியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் அழுகை சுரக்க துவங்கியது. அமைதியாக அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு கை நிறைய மணலை அள்ளி அள்ளி காற்றில் பறக்க விட்டபடி இருந்தேன். விடிகாலையில் எங்கள் ஊரின் ஆங்கில பள்ளியின் ஊதா நிற பஸ் வந்து நின்றிருப்பதை கவனித்தேன். தெரிந்தவர்கள் எவரேனும் இருக்கிறார்களா என பார்த்தபடி இருந்தேன். எப்போதோ பார்த்திருந்த ஆசிரியர் கண்ணில் பட்டார். கைகளை கட்டிக்கொண்டு நான் ஊருக்கு திரும்புவதற்கு பணமின்றி நிற்பதாக சொன்னேன். அவர் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளச் சொன்னார். மாணவர்கள் வழியெல்லாம் கூச்சல் போட்டுக்கொண்டு வந்தார்கள். நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டை அடைந்தபோது அம்மா சமையல் செய்து கொண்டிருந்தாள். நான் அமைதியாக அடுப்படியில் நின்றபோது ஏறிட்டு என்னை பார்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போல சமையலை தொடர்ந்தாள். வீட்டில் எவரும் என்னை எதுவும் கேட்காதது மிகவும் வேதனையாக இருந்தது. அம்மா சுடுசாதமும் ருசிமிக்க காய்கறிகளும் சாப்பிடுவதற்காக எடுத்து வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். 4-5 நாட்களுக்கு பிறகு வீட்டு உணவை சாப்பிட்டேன். சாப்பிட சாப்பிட அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. பாதிக்கு மேல் சாப்பிட விருப்பமில்லை. தண்ணீரை குடித்தபோது தொண்டை வலித்தது. அன்றிரவு அப்பா என்னை தனியே அழைத்து கொண்டு போய் வீடே 4 நாட்களாக தூக்கமில்லாமல் வேதனையில் இருந்தது என்று சொன்னார். அவமானமாக இருந்தது. காணாமல் போய்விடுவது தனிநபர் சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, அது ஒரு விபத்தை விடவும் வலிய துயரம். இப்போதும் நகரின் ஏதோ சாலையில் சிறுவர்கள் தனியே சுற்றி அலைவதை காணும்போது தொண்டையில் மெலிதாக வலி உண்டாகிறது. வீடு திரும்பாமல் ஏதோ காரணங்களால் வேறு ஊர்களில் வேறு தேசங்களில் வேறு பெயர்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாவரும் துயரவான்கள். அவர்களில் ஒருவரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களின் கண்களை உற்று பாருங்கள். வீட்டை ஊரை குடும்பத்தை பிரிந்து வந்த நாள் இமையின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். அவர்களிடம் பேசி பாருங்கள். அவர்கள் வார்த்தைகளை விளக்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு பழகி பாருங்கள். உங்கள் அன்பை அவர்கள் விளக்குவார்கள். அவர்களால் வெறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியும், நேசிப்பை தாங்கவே முடியாது. காரணம், சாவை விடவும் வலியது காணாமல் போய்விடுவது. இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.